மக்கள் வணக்கம். நல்லா இருங்க. உங்களுக்கு அம்மா அப்பாக்கு மரியாதை கொடுங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி உள்ள இருக்கணும்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அம்மா அப்பாக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்கணும். உங்களுக்கு அம்மா அம்மா அப்பாக்கு நல்லா ஹெல்ப் செய்யணும். அம்மா அப்பா என்ன கேட்குறா அது பேச்சு கேட்கணும். உங்களுக்கு திமிர் உள்ளே இருக்கக்கூடாது. இப்போமே உங்களுக்கு இப்போ வயசு கம்மி இருக்கு, உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நம்மளுடைய சின்ன வயசு இருக்கும்போது நானே கூட உங்களை மாதிரி தான் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ வயசு ஆகிற மாதிரி மாறி நம்மளுக்கே புது புது ஐடியா வருது. அதை மாதிரி நான் இப்போமே யாருக்கு பேச்சு கேட்க மாட்டேன். நான் நம்ம அம்மா அப்பாவுடைய பேச்சு இப்போமே கேட்குறேன். அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி தாத்தா பாட்டிக்கு இப்போமே அவர் என்ன கேட்குறேன்னா அவருடைய நான் இப்போவுமே பேச்சு கேட்குறேன். ஏன்னா பெரியவர் சொன்ன மாதிரி தான் இப்போவுமே நம்ம பேச்சு கேட்டுன்னு இருக்கணும்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே பிரச்சனை நடக்காது. நம்ம அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா லைஃப்பில் நிறையா பிரச்சனை நடக்கும். ஏன்னா திமீரில் மனுஷன் இருக்கணும்னா எதுவுமே வேலை நடக்காது. இப்போவுமே சொல்கிற நம்ம ரூபாராம் பௌலால் யூடியூப் சேனலில் சீக்கிரமாக சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போது வர பசங்க அம்மா அப்பா கூட மரியாதையை வார்த்தை கூட பேச மாட்டீங்க. சுத்தமாக அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். தனியாக பசங்க கூட போயின்னு இருக்குங்க. ஏன்னா அது மாதிரி பண்ணிருந்துருக்குன்னா உங்களுக்கு கூட உங்களுக்கு லைஃப்பில் அடுத்து 8 பிரச்சனை வரப்போகுது. நீங்களே உங்களுக்கு உடம்புல கொரோனா மாதிரி இன்னும் வேதி வந்துச்சுன்னா உங்களுக்கு யாருமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீங்களே தேவையில்லாத செலவு பண்ணுறீங்க. பெரிய பெரிய ஷோரூமில் போயிட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. சின்ன சின்ன கடைக்கு போயிட்டு நீங்களே ஹெல்ப் செய்ய மாட்டீங்க. இப்போவுமே உங்களுக்கு என்ன பொருள் தேவை இருக்குன்னா சின்ன சின்ன கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கினேன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியில் கிடைக்கும். உங்களுக்கு லைஃப்பில் நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு நன்றி கிடைக்கும். பெரிய பெரிய ஷோரூமில் போனான்னா நீங்களே உங்களுக்கு ஒரு 500 ரூபா பட்ஜெட் இருக்க 5000 ரூபா 10000 ரூபா சும்மா தேவையில்ல செலவு பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கே போயிட்டு நிறையா பிரச்சனை பண்ண போகிறீங்க. அதே மாதிரி டயல் செய்து இன்னைக்கு மேலே ஆனால் ஆகி போச்சு. இன்னைக்கு மேலே சின்ன சின்ன கடைக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன பொருள் தேவைங்கிற போயிட்டு வாங்கினேன்னா சின்ன சின்ன ஆளுக்கே கூட வீடு இருக்கு, பொண்ணாட்டி இருக்க, பசங்க வச்சுருக்க, அவருக்கு எப்படி பிடிக்கணும். நீங்களே அங்கே சின்ன சின்ன கடைக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணால் தான் அவருக்கு சீக்கிரமாக அவருக்கு கூட எல்லாமே நடக்கும். நீங்களே அவர்கிட்ட போல அவருக்கு தொழில் எப்படி நடக்கும் அது நீங்களே மனுஷனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் முன்ன வர முடியும். நீங்களே சின்ன சின்ன கடைக்காரருக்கு சுத்தமாக ஹெல்ப் செய்ய மாட்டீங்க. எங்கே கூட்டம் இருக்க அங்கே போயிட்டு கண்ணு முன்னான நீங்களா போயிட்டு புண்ணிடுறீங்க. அது மாதிரி டயல் செய்து அதிக கூட்டம் இருக்க அங்கே போயிட்டு பொருள் வாங்காதீங்க. அங்கே பொருள் சரிப்பட்டு இருக்காது. ரெண்டாவது நீங்கள் அங்கே போனான்னா உங்களுக்கு மரியாதையே கிடைக்காது. உங்கள்கிட்ட நிறையா காசு அதிகம் வாங்கிடுவோம். எங்கெங்கே வியாபாரம் இல்லைன்னா அங்கே போயிட்டு நீங்கள் பொருள் வாங்கினோன்னா ரொம்ப கம்மியில் கிடைக்கும். அதே மாதிரி டயல் செய்து இன்னைக்கு மேலே சின்ன சின்ன கடையை சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய ஷோரூமில் போயிட்டு இப்போ பொருள் வாங்காதீங்க. உங்களுக்கு அதை நான் சொன்ன வார்த்தை எப்படி இருக்கு திரும்பி ரிப்ளை சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போவுமே நம்மளுக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் சரி நான் கரெக்டான வார்த்தை சொல்லுவேன். ஏன்னா ஹிந்து முஸ்லீம் இசு சாய் ஆபஸ்மே பாய் பாய். இப்போவுமே என்ன திறமை இருக்குனாலும் சரி ஒரே மாதிரி இருங்க, நல்லா இருங்க, யார் மேலே தப்பு செய்யாதீங்க, அண்ணா தம்பி மாதிரி இருங்க. டயல் செய்து எல்லாமே நம்பிக்கை வச்சுட்டு வியாபாரம் பண்ணி விடுங்க. எல்லா பேருக்கும் நல்லா நடக்கும். டயல் செய்து பொறாமல் இருக்கக்கூடாது. இப்போ நிறையா கடைக்காரர் வியாபாரம் நிறையா நல்லா நடக்குதுன்னு அவர் பயங்கர திமிழில் பேசுவோம்.
திமிரில் உங்களுக்கு உங்களுக்கு கூட யார் யார் பேச அங்கே போயிட்டு வியாபாரம் தொழில் பண்ணாதீங்க, டயல் செய்து சின்ன சின்ன கடைகள் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பசங்க நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன கடைக்கு போனான்னா உங்களுக்கு வீடு மாதிரி அவருக்கு வீடு இருக்க, பொண்டாட்டி இருக்க, பசங்க வச்சுருக்க, எல்லா பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை யார் யார் மரியாதையாக கொடுக்கல அவர்கிட்ட திரும்பி போகாதீங்க. ஏன்னா முதல் போனோம் பெருசு கிடையாது, நம்ம மரியாதை தான் பெருசு. அது மாதிரி நம்மளுக்கு இப்போவுமே போனோம் தேவையில்லை, நம்மளுக்கு மரியாதை தேவை இருக்கு. டயல் செய்து ருப்பாராம் போலால் சேனல் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ஷேர் பண்ணுங்க, டயல் செய்து நல்லா இருங்க. உங்களை அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவர் என்ன சொன்னாலும் சரி எதுவுமே வெறுப்பு ஏற்றாதீங்க. அம்மா அப்பாவுக்கு நல்லா மரியாதை கொடுங்க, அவருக்கு நல்லா சோறு போடுங்க, உங்களை லைஃப் நல்லா இருக்கும். நீங்களே உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா உங்களுக்கு பசங்க கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்காத. அதே மாதிரி சரி நீங்கள் எப்படி இருக்குங்க, அதே மாதிரி உங்களுக்கு பசங்க உங்களுக்கு கூட இருக்க போகிற. டெய்லி செய்து இதே கம்மியில் கம்மி 10-20 பேருக்கு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்திரம்.